வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரீ ஃபயரில் ஓல்டு பிளேயர்ஸோட ஃபன்னான ஃபேக்ஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஃபேக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பழைய பிளேயராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புது பிளேயர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணி பழைய பிளேயர்ஸோட ஃபன்னான ஃபேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபன் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டி. ஸோ கிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுமா? ஸோ ஆமாம் கைஸ், நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டி எடுக்கிறக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அதிகமானாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக லெவலப் ப்ரிவாட்ஸாகவே உங்களுக்குலாம் கிட்டி கொடுத்துறாங்க. ஆனால் நான்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டி எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செமையாக சிரிப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு ரேட்டில் தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டானுங்க. ஸோ எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டி கிடைக்கவே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டைமண்ட் ராயல் வவுச்சர் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி தேடி ஐயோ டெய்லி கிடைக்குமா கிடைக்காதா, டைமண்ட் ராயல் வவுச்சர் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கோல்டு ரயில் வவுச்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். இன்றைக்கி ரிவார்ட்ஸில் வந்து ஏதாச்சும் இருக்குது ஓப்பன் பண்ணும்போது கிரியேட்டிவ் ஓப்பன் பண்ணும்போது கிடைக்குமா கிடைக்காதா, மேட்ச் போனால் கிடைக்குமா, அப்புறம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கோல்டு யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த கோல்டு ரயிலே டெய்லி ஸ்பின் பண்ணி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டியே கிடச்சிச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த கிட்டி எடுத்தேன். ஆனால் இதுக்கு வந்து இந்த பவர் எந்த பவரும் இல்லை. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பெட் அப்படிங்கிறனால அதை எடுத்தேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நிறைய பேர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அலை வந்து பார்த்தீங்கன்னா 52 அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரெலாம் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பிளேயர்ஸ் தான் வந்து ஒரு மேட்ச்சில் இருப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேம் பற்றி இன்ட்ரடக்ஷனில் இந்த ப்ளே ஸ்டோரில் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் கிளாஸ்லாம் என்ன பேசிக்கோன்னா வந்து 52 அலைவெலாம் சில டைம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது நாங்கள் என்ன நினச்சிக்கோன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த முன்னாடிலாம் எங்களுக்கு தெரியாது யார் சொல்கிறோம். நாங்கள் என்ன நினச்சிக்கோன்னா 50 பிளேயர்ஸ் அப்புறம் வந்து ஒரு பைலட் அப்புறம் ஒரு கண்டக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து வேணால் நினச்சிக்குவோம் ஏர் ஹோஸ்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி நினச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திங்க் பண்ணி நாங்களே வந்து புதுசாக ஒரு கதைகளை உருவாக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் அந்த கிட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எடுத்தீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ். ஸோ கில்லி புஷ் வச்சு எப்படிலாம் கேம்ப் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ இப்போ இருக்க கேம்பஸ்லாம் வந்து கேம்பஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் கேம்பிங் அது இதுன்னு பண்ணிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஸோ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி புஷை போட்டு நான் வந்து நார்மலான கில்லி புஷ் அதை கிடைக்கிறதுக்குலாம் நீங்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கில்லி புஷ்ஷில் எடுக்கிறதே இல்லை. நான் ஈவன் நானும் கூட எடுத்துக்கிறது இல்லை. பட் ஆனால் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்லி புஷ் எடுத்துகிட்டு உட்காந்துக்குவாங்க, ஒரே இடத்துல உட்காந்துக்குவாங்க. கேம்பஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து இங்கேயே உட்காந்துருப்பேன். ஒருத்த கார் எடுத்துகிட்டு எனக்கு பக்கத்தில் ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் தான் போவோம். அவ்வளோ பக்கத்தில் போவோம், என்னை பார்க்கவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து வேணால் நிறைய தடவை எனக்கே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேம்ப் பண்ணுவாங்கன்னா ஸோ ஜோனை ஒட்டியே தான் எப்போவுமே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி செம்மையாக கேம்பிங் இருக்கும். ஸோ லாஸ்ட் ஜோன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிற அவ்வளோ பேர் ஃபுல்லாக கேம்பஸாக தான் இருப்பாங்க. செம்மையாக கேம்பிங்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஃபன்னான விஷயம்னே சொல்லலாம். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பேட்ச் கிடைக்கிறது கஷ்டம். அது இல்லாமல் 100 பேட்ச் எடுத்தாலே ரொம்ப பெருசு. ஓகேவா? ஸோ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஏதோ ஒரு அப்டேட்க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் பேட்ச் வந்து ஒரு இதுக்கு வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா 8 பேட்ச் 15 பேட்ச் அந்த மாதிரிலாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். எலைட் பாஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பேட்ச் உங்களுக்கு ஏறும். ஓகேவா? ஸோ அதனால் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 30 பேட்ச் எடுத்தோம்னாலே நாங்கள் வந்து பெரிய இதாக பேசுவோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன்னான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி இந்த வந்து ஒஸ்டான ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ பெஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் முன்னாடி கஷ்டப்பட்டு எடுத்து அதாவது முன்னாடியே ஒரு வீடியோவே போட்டாச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளாக் டி ஷர்ட்டு அப்புறம் இந்த டாப் கிரிமினல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டாப் கிரிமினல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ஃப்ரீயாக தான் விட்டாங்க. இதெல்லாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்து வேறு லெவலில் போய் டைமண்ட் மாடி ஈவெண்ட் வந்து இதெல்லாம் இது பண்ணி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் பேக் டு த ஒஸ்ட். ஸோ அதாவது வந்து முன்னாடி பெஸ்ட்டாக இருந்துச்சு, இப்போ வந்து ஒஸ்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ வந்து அப்படியே வந்து ரொம்ப உல்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் கன்ஸ்கின் போட்டி. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெர்மனன்ட் கன்ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வச்சுக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சும்மா ஒரு போட்டி போட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட 2 கன்ஸ்கின் இருக்குடா அப்படி இப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரீ இவெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெர்மனன்ட் கன்ஸ்கின்ஸ்லாம் ஃப்ரீயாகவே விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல் மாஸ்க்கு. ஸோ ஸ்கல் மாஸ்க் பண்டிலும் அந்த ஸ்கல் மாஸ்க்கு அது 2 தான் வந்து இருக்கலே பெஸ்ட்டு துணி. ஸோ நீங்கள் என்ன தான் செகண்ட் எலைட் பாஸ் ஃபஸ்ட் எலைட் பாஸ் வச்சுருந்தா கூட அப்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கல் மாஸ்க் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறது தெரியறதுக்காகவே இந்த ஸ்கல் மாஸ்க்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்பெஷலாக ட்ராப்லேயே விட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கல் மாஸ்க்லாம் வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ரேர்னஸ் போச்சு. ஆனால் முன்னாடி ஒரு பழைய பிளேயர் தான் உங்களுக்கு தெரியும் ஸ்கல் மாஸ்க்லாம் எடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னு எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னும் கூட எங்கிட்ட இல்லை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபன்னான விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபன்னாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. பை.